எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்ப வந்துட்டு சாங் செக்ஷன் வந்திருக்கோம். ஸோ நீங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க இல்லையா? உற்சாகமா இருக்கீங்களா? எனக்கு எதுவுமே கேட்கல நீங்க பேசுறது. இருக்கீங்களா இல்லையா? ஓகே, எல்லாம் இருக்கீங்க. ஓகே, நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அடை பக்கத்துல இருக்கெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கணும், தூக்கி போட்டுறக்கூடாது சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த சாங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாங் தான், ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச சாங் இது. ஸோ அதான் இப்போ வந்துட்டு நம்ம பாட போறோம், நீங்க ஆட போறீங்க ஓகேங்களா? ஓகே சட்டீஸ், பாடலாமா? ஓகே, எல்லாரும் எழுந்து நின்று ஒரே இடத்துல நிக்க கூடாது சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சாங்குன்றதுனால நீங்க தான் ஆக்ஷன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். புதுசா பார்த்த கட்டி பாவங்கள்லாம் மொத்த கட்டி, புதுசு புதுசா பார்த்த கட்டி பாவம் எல்லாம் மொத்த கட்டி, கடலினால பிள்ளை தொட்டு விட்டாரு கடைசி வரைக்கும் நடத்திடுவாரு, கடலினால பிள்ளை தொட்டு விட்டாரு கடைசி வரைக்கும் நடத்திடுவாரு, ஆனாலும் ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, புதுசு புதுசா பார்த்த கட்டி பாவம் எல்லாம் மொட்ட கட்டி, புதுசு புதுசா பார்த்த கட்டி எல்லாம் மொட்ட கட்டி, செல்லும் பருவதலைப்பா அவன் தேவன் செல்லும் பருவதலைப்பா அவன் தேவன் காட்டு மரங்களின் புஷ்பங்களைப்பா அவள் தேவன் கொடுத்து வைக்கிறார், காட்டு மரங்களின் புஷ்பங்களைப்பா அவள் தேவன் கொடுத்து வைக்கிறார், ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, எல்லா நாளும் ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, எல்லா நாளும் ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, எல்லா நாளும் ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, ஜாலியாக போதுமே ஒல்லியாக சோடு நடந்துடுவேனே, ஜாலியாக போதுமே. ஓகே, எத்தனை பேர் ஆக்ஷன் பண்ணீங்க? எனக்கு நிறைய பேர் பண்ணலப்பா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க. ஓகே சுட்டீஸ், ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே காட் வந்துட்டு உங்களை நடத்துவாங்க ஓகேங்களா? அதுதான் இந்த பாட்டோட தீம். ஸோ பார்க்கலாம், உங்களை நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்குறேன். பாய்.
எல்லாரும் எப்படி ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், நம்ம உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஸ்டோரி சொன்னார் புதுசாக இருந்ததா உங்களுக்கு. ஸோ அது யார் சொன்னால்? சுகனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? மூணு மரம் இருந்தது, மூணு மரம் அதோட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணிச்சு. ஸோ காட் அதை விட மேன்மையான ஒன்று அவங்க வாழ்க்கையில் செஞ்சார். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரியலையா? ஒரு 10 seconds டைம் இருக்குது, ஓடி போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்களா? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஓகே, இம்ப்ளிமெண்ட் நம்ம வந்து அந்த மூணு மரம் வந்து நல்லா பிளான் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்களை டே ஒன்ல இந்த வருஷத்து முதல் நாள்லேருந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சில கதைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் புதிய ஏற்பாடு பைபிளில் இருக்கா, புதிய ஏற்பாடில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நடக்க முடியாத ஒருத்தரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து நடக்க முடியாது, அதனால் ஜீசஸ் கிட்ட வந்து அவர் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லாக ஜீசஸ் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே அங்கே வந்து சூழ்ந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீடோட கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. ஸோ அப்படி அது எப்படி பண்ணாங்க? ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் என்னது? உங்கள் வாழ்க்கையை நோக்கமோ இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என் ரிசல்ட்டை நம்ம யோசிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக முடிவெடுக்கலாம். ஸோ அவங்க வாழ்க்கையோட நோக்கம் இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த நடக்க முடியாத ஆள் சுகமாகணும். ஸோ சுகமாகணும் அப்படின்னும்போது அவங்க எப்படியாவது இயேசுக்கிட்ட போகணும். ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எந்த வழியில் போக முடியுமோ அந்த வழியெல்லாம் முயற்சி பண்ணாங்க. கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கூரையை பிரித்து கூரைக்கு மேலே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு கூரை வழியாக உள்ளே இறக்கி ஜீசஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மனுஷனும் சுகமானார். ஸோ அதே மாதிரி தான் இப்போது பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நோவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். அவர் ஒரு விஷயத்த பண்ணார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு தப்புன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல போட்டுருங்க, ஓகேவா? ஸோ நோவா என்ன பண்ணார் அப்படின்னா, நோவா காடுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்னன்னா, அவரும் அவர் குடும்பமும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து அந்த அரிய வாய்ப்பை அவர் எப்படி யூஸ் பண்ணார்? அவருடைய காடோடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் என்ன இருந்தது? காடோட பிளானும் அவருடைய பிளானும் இப்போ என்ன, ஒரே பிளான் தான். அது வரப்போகிற ஃப்ளட்லேருந்து அவங்க எல்லாருமே தப்பிக்கணும், இருக்கிற பேர்ட்ஸு அண்டு அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், காப்பாற்றப்படணும். ஸோ ரெண்டு காடோட நோக்கமும் நோவோட நோக்கமும் ஒரே நோக்கம்தான். அதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ காட் வந்து ஒரு பெரிய பிளானே அவர் கொடுத்தாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான். இந்த ஒரு ஆர்க்கு, இது வந்து ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கப்பல்னு சொல்ல மாட்டாங்க, ஹார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து லேயர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு அவர் அழகாக பிளான் பண்ணி, இந்த இடத்துல எது தங்கணும், இந்த இடத்துல மனுஷங்க தங்கணும், இந்த இடத்துல ஃபுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிளான்லாம் பண்ணாங்க. இந்த ஒரு ஆர்க்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 450 feet. ஸோ இதை செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. என்னென்னா, ரிசோர்சஸ் தேவை அவங்களுக்கு. ஸோ அதை வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து என் ரிசல்ட்டு வந்து தெரிஞ்சதுனால, அவங்க ஃப்ளட்டில் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இதை அவங்க கண்டுபிடிச்சதுனால அவங்க அழகாக பிளான் பண்ணாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது பார்ப்போமா? ஸோ அவங்களுக்கு வந்து வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பண்ணாங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவர் பசங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கப்பலுக்கான ரிசோர்ஸஸ் மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து அழகாக நேர்த்தியாக வந்து என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க், எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸையும் என்ன பண்ணணும், உள்ளே சேர்க்கணும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் என்ன பார்க்கும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தோணும். பட் அவங்க எண்ட் ரிசல்ட் என்னது, நோவாக்கா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன, ஃப்ளட்லேருந்து தப்பிக்கணும். இதுதான் அவருடைய எண்ட் ரிசல்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ட் ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு நடுவில் வர ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்,
ஒரு பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க, இவ்வளோ பெரிய ஆர்க் அவர் கட்டி அதுக்குள்ளே அவர் போனனால ஃப்ளட்லேருந்து தப்பிச்சாரு. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டாங்க. ஸோ அந்த நாலு பேர், நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, மக்கள் நடுவில் இருந்தாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ ஜீசஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கூரை மேலே ஏறி கஷ்டப்பட்டு அவங்கள உள்ளே வெயிட்டெல்லாம் தூக்கி அவர் கட்டிலோடு அப்படியே உள்ளே என்ன பண்ணாங்க, இறக்குனாங்க. அது அவங்க ரொம்ப அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நோவா பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார், அவரை வந்து நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்க் கட்டுற அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க. அப்போவும் அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போல இம்ப்ளிமெண்ட்டு, என்னுடைய நோக்கம் எல்லாமே என் ரிசல்ட், நான் வந்து ஃப்ளட்லேருந்து தப்பிக்கணும், ஃபைனலாக நான் என்ன ரீச் பண்ண போகிறேன், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ணி வந்தாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷத்து முதல்ல வந்து நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த வருஷத்தில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என் ரிசல்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை செயல்படுத்தும் போது நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், பட் நீங்கள் ஒன்றே ஒன்றா வச்சுக்கோ என் ரிசல்ட் என்ன. ஸோ அதை நான் அடையணும்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் மீட் அவுட் பண்ணணும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணி என் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், என் ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ நீங்களும் நல்லா யோசிங்க, நீங்கள் என்னெல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்தீங்க, இந்த வருஷம் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்க, உங்கள் லைஃபுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க, எல்லாத்துலேயுமே என் ரிசல்ட்டை ஒரு மைல்ஸ்டோனாக வச்சு நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதையோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய்.